வணக்கம் சுருக்கம் கட்சி கூட்டம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் புறக்கணிப்பு ஏழைகளுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட திருத்தம் செல்லும் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதை எதிர்த்து என்ன செய்யலாம் என ஆலோசிக்கின்றன முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் பன்னிரெண்டாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடக்கிறது சட்டசபையில் உள்ள பதிமூன்று கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்பர் என தெரிவிக்கப்பட்டது தீர்ப்பு குறித்து எந்த கருத்தும் கூறாத அதிமுக பங்கேற்குமா என்பது தெரியவில்லை ஆனால் பாரதிய ஜனதா காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒதுக்கீட்டுக்கு ஆதரவும் வரவேற்பும் தெரிவித்துள்ளன எனவே ஸ்டாலின் கூட்டிய கூட்டத்தை மூன்று கட்சிகளும் புறக்கணிக்கும் என்கிறது அக்கட்சி வட்டாரம் பதினாறு மாவட்டங்களில் மூன்று நாட்கள் கனமழை தென்மேற்கு வங்கக் கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இந்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் தமிழகம் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி வெள்ளிக்கிழமைக்குள் நகரும் இதனால் கடலோர மாவட்டங்களில் மீண்டும் பருவமழை தீவிரமடைய உள்ளது இன்று தமிழகம் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் பதினாறு மாவட்டங்களில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் கனமழை தொடர்வதுடன் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யலாம் பதினான்கு வரை மழை தொடரும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தென்கடலோர பகுதிகள் இலங்கை கடலோர பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் ஆகிய இடங்களில் சூறாவளி வீசும் என்பதால் பன்னிரண்டு வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கனமழை பெய்யும் பதினாறு மாவட்டங்கள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை தலைவர்கள் ஜெயந்தியில் விதிமீறல் முன்னூற்று அறுபத்தைந்து வழக்குகள் பதிவு தலைவர்களுக்கு மரியாதை செலுத்த செல்லும் போது போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்ற போலீசார் அறிவுறுத்தினர் அதையும் மீறி வாகனத்தின் டாப்பில் அமர்ந்து பயணித்தது பஸ்ஸை மறித்து ரகலையில் ஈடுபட்டது போன்ற விதிமீறலில் சிலர் ஈடுபட்டனர் இதனால் தேவர் ஜெயந்தி அன்று மதுரையில் நூறு ராமநாதபுரத்தில் முப்பத்து ஆறு சிவகங்கையில் முப்பத்து ஒன்பது விருதுநகரில் பத்தொன்பது வழக்குகள் மருதுபாண்டியர் பாண்டியர் ஜெயந்தி அன்று மதுரையில் நாற்பத்தி ஒன்று சிவகங்கையில் இருபத்தோரு வழக்குகள் இமானுவேல் செய்கிற நினைவு தினத்தன்று மதுரையில் முப்பத்தி ஒன்று ராமநாதபுரத்தில் சிவகங்கையில் எட்டு விருதுநகரில் பதினைந்து வழக்குகள் பதிவாகியுள்ளது பத்து சதவீத ஒதுக்கீடு தீர்ப்பு எதிர்த்து சீராய்வு மனு திமுக முடிவு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஏழைகளுக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு செல்லும் என்ற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சமூக நீதி போராட்டத்திற்கான பின்னடைவு என குறிப்பிட்டுள்ளாா் இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் திமுக சீராய்வு மனு தாக்கல் செய்யும் என்று தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள சதவீத பட்டியலின பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களின் சமூக நீதியை காப்பாற்றவும் அரசியல் சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாத்திடவும் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இப்போது ஆவின் பால் பொங்கல் பரிசில் ஆவினில் சிவப்பு ஆரஞ்சு பால் பாக்கெட் விலையை அரசு உயர்த்தியது கொழுப்பு நிறைந்த ஆரஞ்சு பால் பாக்கெட் லிட்டருக்கு பன்னிரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டது விலை உயர்வால் பலர் தனியார் பாலை ஆவின் விற்பனை கணிசமாக குறைந்தது தேங்கும் பாலில் இருந்து பால் பவுடர் வெண்ணெய் தயாரிப்பதை ஆவின் அதிகரித்துள்ளது இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் நூறு மில்லி லிட்டர் பாட்டில் இருந்தது இதன் மூலம் நூற்றி இருபது கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது அதே பாணியில் இப்போது தயாராகும் வெண்ணெயை உருக்கி பொங்கல் பரிசு தொகுப்புக்கான நெய் தயாரித்து லாபம் ஈட்ட திட்டமிட்டுள்ளது ஆவின் அரசு பணியில் சமூக நீதி கொள்கை சட்டம் பரிந்துரைக்க வல்லுநர் குழு அரசு பணிகளின் அனைத்து நிலைகளிலும் சமூக நீதி கொள்கையை செயல்படுத்தும் வகையில் சட்டங்களை பரிந்துரைக்க வல்லுநர் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது சட்ட நிபுணர்கள் பிரிவில் சுப்ரீம் கோர்ட்டுக்கான அரசு கூடுதல் தலைமை வக்கீல் அமித் ஆனந்த் திவாரி வக்கீல்கள் என்ஆர் இளங்கோ அருள்மொழி லட்சுமி நாராயணன் உள்ளனர் அரசு அலுவலர்கள் பிரிவில் சட்டத்துறை செயலர்கள் கார்த்திகேயன் கோபி ரவிக்குமார் உள்ளனா் பிற வல்லுநர் பிரிவில் சுபவீர பாண்டியன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய வழக்கறிஞர் நிறைமதி உள்ளிட்டோர் படம் கர்நாடகாவில் ஆசிரியர் தகுதி தேர்விற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டது இதில் தேர்வெழுதும் பெண் ஒருவரின் போட்டோவுக்கு பதிலாக ஆபாச பட நடிகை சன்னி லியோனின் போட்டோ பிரிண்ட் ஆகியிருந்தது தேர்வு வாரிய ஊழியர்களின் கவனக்குறைவால் குளறுபடி நடந்துள்ளது விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கர்நாடக அரசு தெரிவித்தது